அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று ஆண்டவர் மெசியா என்ற அரசரை சந்திக்க நம்மையே நாம் தயாரிக்க ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவான் வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அரசர்கள் வாழ்ந்த காலத்திலே அரசர்கள் ஒரு நாட்டை சந்திக்க புறப்பட்டு போகின்ற போது அவருக்கு முன்பாக ஒரு தூதன் செல்வான். தூதன் சென்று அந்த நாட்டினுடைய எல்லைகளிலிருந்து இருக்கின்ற பாதைகளை சரிபடுத்தவும் உடைந்திருக்கின்ற பல்வேறு பாதைகளை சமதளமாக்கி அங்கே இருக்கின்ற கோணலான பாதைகளையெல்லாம் நேராக்கி கரடு முரடாக இருக்கின்ற பாதைகளையெல்லாம் சமதளமாக்கி அந்த அரசன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களையும் அங்கே இருக்கின்ற நிர்வாகத்தையும் சரிபடுத்தி அந்த அரசர் உள்ளே வருவதற்கு அவர் தயார் செய்வார். இங்கே மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி அல்ல, மாறாக இது கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை கொடுக்கின்ற ஒரு அழகான நூல். இந்த நூலை மார்க்கு நற்செய்தியாளர் கொடுக்கின்ற போது முதல் முதலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான செய்தி, அவருடைய மீட்பினுடைய செய்தி இந்த முன்னோடியிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை உரைக்கவே புனித திருமுழுக்கு யோவானை அவர் அறிமுகப்படுத்துகிறார். புனித திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு ஞானியைப் போல வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய குரல் பாலைவன கூக்குரல், அந்த குரல் மனிதனுடைய இதயங்களை உடைத்தெறிந்து மெசியாவினுடைய பாதைக்காக தயாராக்கியது. கரடுமுரடான இதயங்களை, கோணலான இதயங்களை, சமதளமில்லாத இதயங்களை அவருடைய குரல் உடைத்தெறிந்து அவருடைய குரலால் மனிதன் முழுமையாக மனமாற்றம் பெறுகிறார். எதற்காக? கிறிஸ்துவை சந்திக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக, அவரை தொட்டு உணர்வதற்காக, அவர் கொண்டு வரப்போகின்ற அளவிட முடியாத மீட்பினுடைய செய்தியை பெறுவதற்காக இவர் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறார். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்த பிறகு அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன். அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு தூய ஆவியாரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூய ஆவியாரால் முழுமையாக ஒருவர் இயக்கப்படுவதில், அவ்வாறு கடவுளுடைய மீட்பை ஒருவர் பெறுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை ஒருவர் பெறுகிறார் என்றால் அவர் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறார் என்ற அர்த்தம். எனவேதான் மெசியாவினுடைய காலங்களிலே இசையா இறைவாக்கினர் சொல்லுகின்ற போது, இசையா இறைவாக்கினர் 44:3 சொல்லுகின்ற போது, அந்த காலத்தில் என்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். ஆவியை ஆண்டவர் ஊற்றுகிறார். திருத்தூதர் பணி 1:5 வாசிக்கின்ற போது, நீங்கள் தூய ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த தூய ஆவியார் புழியப்படுதல், அப்போதுதான் ஒருவர் பெறுகின்ற மீட்பினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஒருவனுடைய மீட்பினுடைய உண்மையான தன்மை
அதனுடைய அர்த்தம் அவருக்கு புரிகிறது. எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகின்றது போது, எவர் ஒருவர் தூய ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள். எனவே தூய ஆவியார் நம்மை இயக்குகிறார். எதற்காக? கடவுளை நோக்கி செல்ல, கடவுளுடைய பாதையில் நடக்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்க, அவரோடு தங்கியிருக்க, முழுமையாக நம்முடைய மீட்பை அனுபவிக்க தூய ஆவியார் நம்மை இயக்குகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரின் நாளில் இயேசு கொண்டு வந்த மீட்பை அனுபவிக்க நம்மையே நாம் தயார்படுத்துவோம். நம் ஆன்மாவை சோதனையிடுவோம். அழுக்கான கோணலான சமதளமில்லாத உடைந்து போன நம்முடைய இதயங்களை நாம் சரிபடுத்துவோமா? ஏனென்றால் மெசியா வரப்போகிறார். கோணலான பாதைகள் எல்லாம் நேராகட்டும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமதளமாகட்டும். ஏனென்றால் ராஜா வரப்போகிறார், மெசியா வரப்போகிறார். நம் உள்ளத்தில் வர நம்மிடம் இருக்கின்ற கோணலானவை எவை, நம்மிடம் இருக்கின்ற கரடு முரடானவை எவை, நம்மிடம் இருக்கின்ற உடைந்து போனவை எவை என்று பட்டியலிட்டு ஆண்டவர் பீடத்தில் நம்மையே முழுமையாக்குவோம். அப்போது தூய ஆவியார் நம்முடைய தலையின் மீதும் இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். கோணலானவை நேராகவும் கரடு முரடானவை சமதளமாக்கவும் நீர் இறங்கி வந்தீரே ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் எங்களுடைய இதயங்கள் கோணலாவையாக கரடு முரடனாவையாக மேடும் பள்ளமாக கடவுளை அனுமதிக்க சரியில்லாமல் இருக்கின்ற எங்களுடைய இதயங்களின் எல்லாம் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற ஓட்டை உடைசல்களை எல்லாம் ஆண்டவரே இங்கு சரியாக்கும். முது தூய ஆவியை எங்களுக்கு அனுப்பும். நாங்கள் இந்த குறிப்பாக இந்த திருவருகை காலத்தில் எங்களுடைய இதயங்களை சரிபடுத்தி கொண்டு இயேசுவை சந்திக்க எங்கள் மனங்களை திறந்துவிடும் ஆண்டவரே. எங்களுடைய மனங்கள் ஓட்டையாகவும் உடைசலாகவும் பல நேரங்கள் கோணலாகவும் இருக்கின்றன. பவுலடிகளாருடைய வார்த்தைகளின்படி, எவர் ஒருவர் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறாரோ அவரே கடவுளின் மக்கள் என்பதை நாங்கள் அறிந்து தெரிந்து உம்முடைய விருப்பத்தின்படி நடக்க எங்களுக்கு ஆசீர்வதியும். அன்னைவரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.